ஐயோர்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை முடித்துவிட்டு ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு அறிவுரை கூறிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பழக்கமே என்னன்னா, எப்பயா இருந்தாலும் இயர்லியா வந்துருவாரு. அது அவருடைய டிசிப்ளின், ஒழுக்கம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். அவர் எப்போதுமே அவருடைய அந்த பண்பு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஜனநாயக கடமையை ஆட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரு விடிய காலிலேயே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ அதிரடியா ஓட்டு போட்டுட்டு தன்னுடைய ரசிகர்களுக்கும் வாக்காள பெருமக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் அறிவுரை கூறியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஓட்டு போகிறது நம்மளுடைய கடமை, அதை நீங்கள் 100% எல்லாமே போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் பெருமை, கௌரவம். ஓட்டு போடலை அப்படின்னு சொன்னால் அது கௌரவமும் இல்லை, அது பெருமையும் இல்லை அப்படின்னு தலைவர் தெரிமாசா தெரிவிக்க விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் அண்ணாத்த வாட்ஸ்அப் குரூப் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, 100% ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருடைய போஸ்டர் போட்டு அவங்க மூளை முடுக்கெல்லாம் போஸ்டர் அடிச்சிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு போஸ்டரும் வந்துச்சு, எங்களுடைய ஓட்டு விற்பனைக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக தெரிவிக்க விட்டுருந்தாங்க. எது எப்படியோ நம்ம நாட்டுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு நல்ல ஒரு லீடர் தேவை. அந்த லீடர் யார் அப்படின்றத நீங்கள் எல்லாரும் செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஓட்டு போடுற கடமை, அது உங்களுக்கான ஒரு துருப்புச்சீட்டு. அந்த துருப்புச்சீட்டை பயன்படுத்தி தான் நீங்கள் ஒரு நல்ல ஜனநாயகத்தை கொடுக்க முடியும். உங்களுக்கே தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு, யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சிருந்தா எங்களுடைய போட்டி எல்லாமே அவருக்கு தான் நம்ம போடுவோம் அப்படின்றது அவருக்கு தெரியும். இப்போ கூட அவர் கட்சி ஆரம்பிக்கிட்டாலும் இன்னைக்கும் அவர் யாரை கையை காட்டுறாரோ அன்னைக்கு அவங்க போடுறதுக்கு நம்ம தலைவரின் சொந்தங்கள் ரெடியா இருக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த உலகத்துக்கு தெரியும். அதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை வந்து ஆட்டியிருக்காரு. அதுபோல நம்ம ரசிகர்களும் எல்லாரும் நம்மளுடைய ஜனநாயக கடமையை ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அந்த வீடியோவை நீங்க பாக்கணும்னா, இதோ உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப். வாக்குரிமை இருக்கிறவங்க அனைவருமே கட்டாயம் வந்து ஓட்டு போடணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றதுதான் இந்த நாடே கேட்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர் சொல்ல கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கிலீஷ்லேயும் சொல்லுங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் கேட்டபோது தலைவரும் கொஞ்சம் கூட யோசிக்காம இங்கிலீஷ்லையும் சொல்லி அவங்களுக்கும் எல்லா ஊடகத்தாய் உணவளித்திருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். தலைவருடைய ஓட்டு போட்டு தாங்க இன்னைக்கு எல்லா சேனல்லையும் ஹெட் நியூஸ். ஈவன் ஹிந்தி சேனல்லையும் அவர் தாங்க ஹெட் நியூஸ் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இங்கே எந்த ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், அவங்களையும் தாண்டி இன்னைக்கு எலெக்ஷன்லே போட்டியிடாம சீஃப் மினிஸ்டராகவும் பிரைம் மினிஸ்டராகவும் இருக்காருன்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தொடர்ந்து இப்போ திரை பிரபலங்கள் எல்லாரும் இப்போ இந்த பாராளுமன்ற திருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம தலைவர் திருவிழா வருது, April 22. மறந்துடாதீங்க, தலைவர் 171 டைட்டில் டீசர் வெளியாகுது. எப்படியெல்லாம் அனிருத் அவர்கள் பிஜிஎம் தெரிக்க விட்டுருக்குவாங்க அப்படின்றத நினைச்சாலே ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட் தான் இருக்கு. யாரெல்லாம் தலைவர் திருவிழாவில் கலந்துக்க போறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. ஏன்னா தலைவர் சொல்லியிருக்காரு எல்லாரும் ஓட்டு போட்டாதான் பெருமை கௌரவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.